வெல்கம் டு மை சேனல். கடைசி காணொளியில குறிஞ்சிப்பாட்டில் உள்ள 99 பூக்கள்ல 40 பூக்கள் முடிய பார்த்தோம். 41 முதல் 60 முடிய உள்ள பூக்களை இந்த காணொளியில பார்ப்போம். 41 கரந்தை பூ. கரந்தை பூ டார்க் வயலட் கலர் பூ மாதிரி இருக்கும், குட்டி குட்டி பந்து மாதிரி தான் இருக்கும். பார்க்க மொட்டை தலை மாதிரி இருக்கிறதுனால மொட்டை கரந்தை அப்படின்னு இதுக்கு ஒரு பெயர் இருக்கு. புறப்பொருள் வெண்பா மாலையில ஆணரைகளை மீட்க போகும்போது இந்த கரந்தை பூவை தான் சூடிட்டு போவாங்க. வயல்வெளிகள்ல நெல் அறுவடை ஆனதுக்கு அப்புறமா இந்த கரந்தை செடி அங்கங்கயா முளைத்து கிடக்கிறத பாக்கலாம். 42 குளவிப்பூ. இந்த குளவிப்பூ குறிஞ்சி நிலத்துல பூக்கக்கூடியது. கார்காலத்துல இருந்து முதல் மழை பெய்த உடனேயே அரும்பு விட்டு புதிர் புதிரா பூத்து குலுங்கும். இதுல நிறைய நறுமணம் இருக்கிறதுனால வாசனை திரவியம் செய்ய பயன்படுத்துறாங்க. இத குட்டி பிளாத்தி, காட்டு மல்லி, குளவி தாவரம் அப்படி பல பெயர்ல சொல்றாங்க. இதோட பூக்கள் எல்லாமே குளவி கூடு மாதிரியே தான் இருக்கும். 43 மாப்பூ. இத புளிமானம் சொல்லலாம். நம்ம மாமரத்துல காய்க்கக்கூடிய மாங்காய்கள் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் இதோட காய்களும் கொலை கொலையா கிடக்கும். இதோடைய பூக்கள் அதைவிடையும் பெரிய பூவா இருக்கும். வெள்ளை மற்றும் மஞ்சள் கலர்ல இருக்கும். 44 தில்லை பூ. சிதம்பரம் பக்கத்துல தில்லைன்னு ஒரு ஊர் இருக்கு. தில்லை மரம் அங்க அதிகமா இருந்தனாலதான் இப்போ அந்த இடத்துல தில்லை மரம் அழிஞ்சாலும் அதுக்கு பக்கத்துல பிச்சாவரம் இருக்கு இல்லையா, அங்க உப்பங்களில நிறைய தில்லை மரம் இருக்குது. தில்லை மரங்கள் வந்து ஊருக்கு வேலியா போடுறதுக்கு பயன்படுத்துறாங்க. இதனுடைய காய்கள் வந்து முனிவர்களுடைய சடைமுடி தொங்குறது மாதிரியே தான் இருக்கும். இதுல பப்பாளி மாதிரியே ஆண் தில்லை பெண் தில்லைன்னு ரெண்டு வெரைட்டி இருக்கு பூக்கள்ல. 45 பாலை பூ. பாலை நிலத்துல பூக்கக்கூடியதுதான் பாலை பூ. அந்த நிலத்தோட பெயரே இந்த பூக்கு வந்திருக்கிறதே ஒரு தனி சிறப்பு தான். இதை எதற்காக பயன்படுத்தினாங்கன்னா, முன்னாடி இலங்கையில வந்து தொடர்வண்டி சேவை தொடங்கிய காலத்துல தொடர்வண்டி தண்டவாளம் இருக்கு இல்லையா, அதுல உள்ள படுக்கை கட்டைகள் போட பயன்படுத்த. 46 முல்லை பூ. முள்கள்ல வளரக்கூடியது. முல்லை பூ பூக்கக்கூடிய இடத்த நம்ம முல்லை நிலம்னு சொல்லுவோம். பாரி வள்ளல் அவரோட தேரை இந்த முல்லைக்குதான் கொடுத்திருக்காரு. பருவ காலம் அப்படின்னு இதுக்கு எதுவுமே கிடையாது, டெய்லி பூக்கும். இதுல நிறைய இனங்கள் இருக்கு. தளவு, மாகதி, மவ்வல், யூதிகை, இது எல்லாமே இந்த முல்லையோட இனங்கள் தான். பூக்கள் வந்து வேற வேறையா இருக்கலாம், ஆனா இது வந்து இந்த முல்லை இனத்துலதான் வரும். 47 கஞ்சங்குள்ளை பூ. குள்ளை பூ வேற, கஞ்சங்குள்ளை பூ வேற. குள்ளை பூ நமக்கு தெரியும் வெள்ளை கலர்ல இருக்கும், கோடை காலத்துல பூக்கக்கூடியது. ஆண்கள் இத வேற பூக்கள் கூட கோர்த்து மாலையா பயன்படுத்துறாங்க. பெண்கள் கூந்தல்ல வைக்க பயன்படுத்துறாங்க. வடுகர் இன மக்கள் இத கன்னியா கோர்த்து பயன்படுத்துறாங்க. ஆனா இந்த கஞ்சங்குள்ளை பூ வந்து நாய் துளசின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான். சங்கர துளசி, திருநீற்று பச்சளை, கருந்துளசி இருக்கு இல்லையா, அதுல ஒரு வகைதான் நாய் துளசி. கருந்துளசியில உள்ள பூவை விடையும் இது ரொம்ப கொஞ்சம் நீளமா இருக்கிறது மாதிரி இருக்கு. மருத்துவ குணத்துக்கு இத ரொம்ப பயன்படுத்துறாங்க. 48 பிடவம் பூ. சங்க காலத்துல பிடவூர் அப்படின்னு ஒரு ஊரே இருந்திருக்கு. கார்காலம் வரும்போது முதல் மழை பெய்யும் இல்லையா, அப்பந்தான் இது குப்புன்னு நிறைய காடு ஃபுல்லா பூத்து கிடக்கும். பூத்த அடுத்த நாளே அவ்வளவுமே கொட்டி போயிரும். இதே மாதிரி ஒரு வாரம் பூக்கும். முல்லை நிலத்துல, மலைக்காட்டுல, மணல் வெளியில எல்லாம் இது பூக்கும். சாயங்கால நேரம் தான் இது மலரும். இதோட செடி எல்லாம் நிறைய முள்ளு முள்ளா இருக்கும். இலையே தெரியாத அளவுக்கு அவ்வளவு நிறைய பூத்து கிடக்கும். இதோட மொட்டுகள் எல்லாம் ரொம்ப கூர்மையா இருக்கும். பிடகை அந்த சொல்லுக்கு என்ன அர்த்தம்னா பூக்கூடைன்னு அர்த்தம். 49 செங்கருங்காலி. இந்த மரத்துக்கு இன்னொரு பேர் இருக்கு, மாரோடம். இந்த பூ வந்து ரொம்ப குட்டியா தான் இருக்கும். இதோட பிளாஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எல்லோ கலர்ல இருக்கும். இந்த பூவோட அதிரல் பூ, பாதிரி பூ இதெல்லாம் சேர்த்து கட்டி தலையில வைக்க பயன்படுத்துறாங்க. இதுல நிறைய வகைகள் இருக்கு. கருங்காலி மரம் கேள்விப்பட்டிருப்போம், செங்கருங்காலி, வெள்ளை கருங்காலி, இதே மாதிரி நிறைய வகைகள் இருக்கு. கருவேல மரம் இருக்கு இல்லையா, அதே மாதிரிதான் பாக்குறதுக்கு இருக்கும். 50 வாழைப்பூ. வாழைப்பூ நம்ம எல்லாருக்குமே தெரியும், வாழை மரம் பார்த்திருப்போம். வாழை பழம் முதல் தண்டு, பூ, இதுல உள்ள ஒவ்வொரு பொருளுமே நமக்கு வந்து மருத்துவ பயனுள்ளதா இருக்கு. இந்த வாழைப்பூ வந்து ரத்த நாளங்கள்ல உள்ள கொழுப்பை எல்லாம் கரைத்து ரத்தத்தை எல்லாம் சுத்தமாக்கும். ரத்த அழுத்தம், ரத்த சோக இதெல்லாம் வராம பாதுகாத்துக்கும். சர்க்கரை நோய் இருக்கு இல்லையா, அதை கரைக்கிறதுக்கு இந்த வாழைப்பூவோட துவர்ப்பு தன்மை வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. 51 வள்ளிப்பூ. வள்ளிப்பூவை போருக்கு போகக்கூடிய வயவர்கள் அவர்களுடைய அடையாளத்துக்காக வேண்டி சூடிட்டு போவாங்க. வயவர் அதோடைய பொருள் வீரர்கள். தொல்காப்பியம் இத வாடா வள்ளி அப்படின்னு குறிப்பிடுது. இது அரசன் வழங்கிய பூ ஆனதுனால இதுக்கு வள்ளின்னு பேரு. இந்த பூவை சூடிட்டு போருக்கு போறவன் புற முதுகு காமிக்காதவனாகவும் வீர கலல் அணிந்திருக்கக்கூடிய
கூடியவனாகவும் இருப்பான். வீர கலலுடைய பொருள் வீரத்தையும் கொடையையும் காண்பிப்பதற்காக காலில் அணியக்கூடிய ஒரு வகையான அணிகலன் தான் வீர கலல். 52 நெய்தல் பூ. நெய்தல் பூ கடற்கரை நிலங்கள்ல வளரக்கூடியது. இந்த பூவோட சிறப்பு கருதி தான் இந்த நெய்தல் நிலம் அப்படின்னு சொல்லி பெயர் வந்திருக்கு. ஆம்பல் பூ, கொட்டிப்பூ, நீலம் பூ, நெய்தல் பூ, செங்கழு நீர், குமுதம், குவளை இது எல்லாமே ஒரே குடும்பத்தை சார்ந்ததுதான். குறிஞ்சிப்பாட்டு இதை நன்னீர் மலர், உவர் நீர் மலர் அப்படி ரெண்டா பிரிச்சிருக்கு. நன்னீர் மலர்ல நீர்நிலை மலர், வயல்வெளி மலர் ரெண்டு இருக்கு. நீர்நிலை மலர் எதெல்லாம்னா காம்பு வந்து நீளமா இருக்கக்கூடியது, சுனையில பூக்கக்கூடியது, குளங்கள்ல பூக்கக்கூடியது. வயல்வெளி மலருடைய காம்பு குறுகிய காம்பு, வயல்ல மட்டும்தான் பூக்கும். உவர் நீர் மலர்ல உள்ளது கடலோர உப்பங்களிகள்ல பூக்கும். சங்க பாடல்கள் இத நிறைய விதமா சொல்லியிருக்காங்க. இந்த நெய்தல் மலரை மேயறதுக்காக வேண்டி எருமைகள் எல்லாம் வரும். இந்த நெய்தல் பூ பூக்கக்கூடிய இடத்தை நெய்தல் படப்பை அப்படின்னு சொல்லுவாங்க. இதோடைய இதழ்கள் எல்லாம் புள்ளிய இதழ்களா இருக்கும். 53 தாளை மலர். இந்த தாளை மலரை தான் நம்ம தாளம் பூ அப்படின்னு சொல்லுவோம். நீர்நிலைகள்ல உள்ள கரையோரங்கள்ல இது செழித்து வளரும். இந்த தாளம் பூவை பெண்கள் தலையில சூட பயன்படுத்துறாங்க. கூந்தல்ல சடை பின்னும் போது இந்த பூவையும் சேர்த்து பின்றாங்க. இந்த தாளையோட இலைகள் எல்லாம் நம்ம மடல்னு சொல்லுவோம். இத பழைய காலத்துல குடை பண்றதுக்காக பயன்படுத்தி இருக்காங்க. மழை நேரங்கள்ல தொப்பியா பயன்படுத்தி இருக்காங்க. 54 தளவம் பூ. தளவம் பூவை தான் நம்ம பிச்சி பூன்னு சொல்லுவோம் இல்லையா, அதுதான். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, செம்முல்லை. இன்னும் சாமந்தி அப்படின்னு சிலர் இதை சொல்றாங்க. இந்த தளவம் பூவோட மொட்டு வந்து சிவப்பா தான் இருக்கும். ஆனா இந்த பூக்கள் வந்து விரிந்து வரும்போது வெள்ளை நிறமாட்டு மாறும். இப்படி மாறுறதுனாலதான் இதனை வந்து தளவம் அப்படின்னு சொல்றாங்க. இது வந்து முல்லை பூவோட ஒரு இனம் தான். இந்த தளவம் பூ பூக்கக்கூடியத நனைதல், பிணி அவிழ்தல் இப்படி நிறைய பெயர்ல சொல்றாங்க. முல்லை கொடி இருக்கு இல்லையா, அதே மாதிரியே இந்த தளவமும் ஒரு கொடி வகை தான். 55 தாமரை. தாமரை இந்தியாவுடைய தேசிய மலர். வியட்நாமுக்கும் தேசிய மலர் தாமரை தான். இந்த தாமரைய தூய்மையின் அடையாளமா கருதுறோம். ஏன்னா சேற்றில் மலர்ந்த செந்தாமரை மாதிரியே இந்த தாமரை வந்து அழுக்கு சேறு நிறைந்த நீர்ல வளர்ந்தாலும் கூட இந்த பூக்கள் எல்லாம் அழுக்கு படியாம அவ்வளவு தூய்மையா இருக்கிறதுனால. எகிப்துல நைல் நதி இருக்கு இல்லையா, அதுல இது ரொம்ப பரவி கடந்திருக்கு. எகிப்து மக்கள் இந்த தாமரைய வந்து வழிபாட்டுக்கு பயன்படுத்தி இருக்காங்க. எகிப்துல இருந்து அசிரியா, இந்தியா, சீனா இத மாதிரி பல நாடுகளுக்கு இந்த தாமரை பரவி இருக்கு. இந்த தாமரை இலைகள் இருக்கு இல்லையா, அதுல வந்து நீர் ஒட்டாது. ஏன்னா அதுல வந்து மெழுகு பூச்சு இருக்கு. 56 ஞாழல் பூ. தமிழ் கவிஞர் பலர்பாடி இலக்கிய சோலைக்கு அழகு சேர்த்த நிறைய பூக்கள் இருக்கு. அந்த வரிசையில ஞாழல் பூவும் ஒண்ணு. இந்த ஞாழல் மரத்துக்கு இன்னொரு பேர் தான் புலிநக கொன்றை. ஞாழல் மரம் நெய்தல் நிலத்துல வளரக்கூடியது. இதோட பூக்கள் எல்லாம் குட்டி குட்டி வெள்ளை கடுகு மாதிரி இருக்கும். இலையெல்லாம் ரொம்ப குட்டியா இருக்கும். அடிப்புறம் எல்லாம் வெள்ளி பூசின மாதிரியே இருக்கும். இந்த இலைக்கு ஆங்கிலத்துல லுக்கிங் கிளாஸ் லீஃப்னு பேரு, தமிழ்ல கண்ணாடி இலை அப்படின்னு பேரு. இந்த ஞாழல் பூ கொத்து கொத்தா பூக்கக்கூடியது. குயில் கூவக்கூடிய காலத்துல இந்த பூக்கள் பூக்கும். புன்னை பூ, மருது பூ பூக்கக்கூடிய காலத்துல இந்த பூவும் சேர்ந்து மலர்ந்து மனம் வீசக்கூடியது. ஞாழல் பூ பசுமை கலந்த இளஞ்சிவப்புல இருக்கும் அப்படின்னு அகநானூர்ல வார ஒரு வரி மூலமா தெரிஞ்சுக்கலாம். செவ்வி ஞாழல் கருங்கோட்டு இருஞ்சினை. அதே மாதிரி இந்த பூ பொன்னிறத்திலையும் பூக்கும். இத வந்து பொன்னினர் ஒல்லினர் பொன்வி ஞாழல் அப்படின்னு புலவர்கள் வந்து நற்றிணையில பாடியிருக்காங்க. கன்னியர் இன மக்கள் வந்து இந்த இலைய ஆடையா உடுத்திருக்காங்க. இந்த பூக்கு குமரி ஞாழல், இளஞாழல், பழனி, நாகம் இப்படி நிறைய பெயர் இருக்கு. இந்த ஞாழல் பூல கடற்காக்கைகள் எல்லாம் கூடு கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு 500 கொடுத்திருக்காங்க. 57 மவுவல். முல்லை பூ பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு இனம் தான் மவுவல். இந்த செடி வீட்டிலேயே வளர்ப்பாங்க. வருஷத்துக்கு 2 தான் பூக்கும். இரவு நேரத்துல பூக்கக்கூடியது. சங்க காலத்துல இந்த பூக்களுடைய அரும்புகளை பெண்களுடைய பல்வரிசைக்கு ஊமைப்படுத்தியிருக்காங்க. மாலை செய்ய பயன்படுத்துறாங்க. மலர் அலங்காரங்களுக்கும் பயன்படுத்துறாங்க. ஊரோர பள்ளங்கள்ல இந்த செடிகளை பார்க்கலாம். இந்த மவுவலுக்கு மனை நொச்சி அப்படின்னு ஒரு பெயர் இருக்கு. கொஞ்சம் பாக்குறதுக்கு பிச்சி பூ மாதிரி தான் இருக்குது. 58 கொகுடி. கொகுடி பூ எல்லாருக்குமே தெரியும். நம்ம அடுக்கு மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அததான் இங்க கொகுடின்னு கொடுத்திருக்காங்க. 59 சேடல் பூ. பவள மல்லின்னு சொல்லுவோம் இல்லையா, அததான் இங்க சேடல்னு கொடுத்திருக்காங்க. பவள மல்லி அல்லனா பாரிஜாதம்னு சொல்லலாம். தாய்லாந்து நாட்டுல காஞ்சனபுரின்னு ஒரு மாநிலம் இருக்கு. அந்த மாநிலத்துடைய மாநில மலர் இந்த பவள மல்லி தான். இதோடைய பூக்கள் எல்லாம் வெண்ணிறமா இருக்கும்.
இருக்கும். இதோடைய காம்பு பவள நிறத்துல இருக்கும். பவள நிறம்னா செந்நிறம். அப்ப இதோடைய காம்புகள் எல்லாம் செந்நிற கலர்ல இருக்கும். குளிர்காலத்துல பூக்கக்கூடியது. இரவு நேரத்துல பூத்து விடியற் காலையில உதிர்ந்து போயிடும். இந்த கொடி இருக்கிற இடமே ரொம்ப நறுமணமா இருக்கும். நீர் தேக்கம் அதிகமா இல்லாத இடங்கள்ல தான் இது ரொம்ப செழித்து வளரக்கூடியது. இந்த பூவோட காம்புல இருந்து எடுக்கக்கூடிய பவள நிற சாயத்தை தான் துசர் பட்டுகளுக்கு பயன்படுத்துறாங்க. 60 செம்மல் செந்நிறத்துல காடு மேடுகள்ல பூத்து கிடக்கக்கூடிய பூ தான் இந்த செம்மல் பூ. பவள மல்லி பார்த்தோம் இல்லையா, அதுல ஒரு வகைதான் செம்மல். பவள மல்லி மாதிரியே வெள்ளை கலர் பூவும் பவள நிறமும் மிக்ஸ் ஆகிதான் இருக்குது. குறிஞ்சி பாட்டுல வரக்கூடிய 99 வகையான பூக்கள்ல 40 முதல் 60 முடியே உள்ள பூக்கள் பார்த்தோம். மீதமுள்ள பூக்களை அடுத்த பகுதிகளை பார்க்கலாம். தேங்க்யூ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.